நான் விடுதலை புலி, பயங்கரமாக எச்சரித்த பிள்ளையான். ரணிலின் அதிரடி உத்தரவு, வங்கி நடவடிக்கை தொடர்பில் வெளியான தகவல். நாட்டை முடக்க அரசாங்கம் சதி, மக்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யுத்த குற்றச்சாட்டுக்காக கோட்டபாயவை விசாரணை செய்வீர்களா? ரணிலின் சர்வதேச ஊடகம் கேள்வி. அமைச்சு பதவிகளை வழங்குங்கள் நாமல் சீற்றம். சனத் நிஷந்தவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவோம், அமெரிக்கா உறுதி. உள்நாட்டு கிளர்ச்சி தோல்வியிலேயே முடியும், புடின் எச்சரிக்கை. தமிழ் மக்களுடைய காணிகளை சிங்களவர்கள் அபகரித்ததாலேயே நான் விடுதலை புலிகளிலிருந்து யுத்தம் செய்தேன் என மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசஸ்துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் மகாவலி திட்ட பகுதியில் மண் அகழ்வு மற்றும் சில விடயங்களை நிறுத்துமாறு மகாவலி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, இன்று நாட்டின் நிலைமை என்ன, பொருளாதார நிலை என்ன, வெளிநாட்டு மக்கள் நிலை எவ்வாறு என்ற விடயங்களை கதைக்க வேண்டும். அரசியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பக்கமாக கருத்து தெரிவிக்கின்றனர். நான் புலிகளில் இயக்கத்தில் இருந்து வந்தவன், எங்களுடைய காணிகளை சிங்களவர்கள் அபகரித்ததால் யுத்தம் செய்தோம். இது நான் முதல் இருந்த நிலை, அதை வைத்து இப்போது கதைக்க முடியாது, பிரயோசனம் இல்லை. அதனால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். எங்கள் மக்களை ஒரு பக்கம் சமப்படுத்தவும் மறுபக்கம் அரசாங்கத்தை சமப்படுத்தவும் வேண்டும். அதற்காக இரு பக்கமும் ஒன்றிணைந்து விசேடமாக ஜனாதிபதியுடன் கதைத்து பேசி நாட்டின் சட்டங்களை மாற்ற வேண்டும். அதனை மாற்றுவதற்கு வேலை செய்ய வேண்டும், இல்லாவிடில் வேலையில்லை. நாட்டின் நிர்வாக முறை மாற்றம் வேண்டும் என அறக்கலையினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மகாவலி மாறியதா? ஆசிரியர்கள் மாறினார்களா? அரசியல்வாதிகள் மாறினார்களா? பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் மாறினார்களா? வேலையில்லையே. இவ்வாறு எதுவுமே மாற்றமில்லாமல் எல்லாத்தையும் சமனாக்கும் என்றால் எப்படி சமனாகும்? எனவே மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், அரசியல் நிர்வாக அதிகாரிகள் கலந்துரையாடி எதிர்கால திட்டம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை யோசியுங்கள். இந்த மகாவலி திட்ட பகுதியில் மண் அகழ்கின்றனர், இதை யார் அகழ்கின்றார்கள்? இவ்வாறான சில விடயங்களை நிறுத்துமாறு உங்கள் அமைச்சருக்கு உங்கள் பணிப்பாளரிடம் தெரிவியுங்கள் என அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மக்களின் வங்கி வைப்பு தொகையை பாதிக்காது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஆலோசிப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த வேலைத்திட்டம் தொடர்பில் யாரும் அச்சப்பட வேண்டாம். இது தொடர்பில் நாடாளுமன்ற விவாதத்திற்கு தேவையானால் 2 நாட்கள் கூட வழங்க முடியும். இது தொடர்பாக பிரேரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி விவாதத்திற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தேவையென்றால் அதனை வேறொரு நாடுகளை விவாதிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பு செய்வதற்கான அநீதியான செயற்பாடுகளுக்காக நாட்டை ரகசியமாக முடக்கிவிட்டு அவசர தீர்மானம் ஒன்று எடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்தார். மக்களை ஏமாற்றிவிட்டு அவர்களின் நோக்கங்களை மிகவும் புத்திசாலித்தனமாக சாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் முக்கிய ஸ்தரம். தேசிய கடன் மறுசீரமைப்பு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. எந்த முறையில் மறுசீரமைப்பு பணிகளை செய்தாலும் மக்களுக்கு ஏற்படும் இழப்புகள் ஒருபோதும் குறையாது, அதனை நிச்சயமாக எதிர்கொண்டே ஆக வேண்டும். முதலில் ஊழியர் சேமபால நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஆகியனவே முதலில் தாக்கத்தை சந்திக்கும். அவற்றின் நிதிவளம் திரைசிரியின் கணக்கு பட்டிகள் மற்றும் பிணைமுறிகளை முதலீடுகளாக அமைந்துள்ளன. 85% திரைசிரியின் முதலீடாகும். இதனூடாக நிச்சயமாக தேசிய வங்கி கூட்டமைப்பின் நிலைப்பேறு தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இதனால் எந்த சிக்கலும் ஏற்படாது. கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் எந்த குறைபாடும் இல்லை என்று மத்திய வங்கியினால் யுத்த குற்றச்சாட்டுகள் எவற்றையும் உண்மை மற்றும் நல்லிணக்கான குழு முன்னிலையில் தெரிவிக்கலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை யுத்த காலத்தில் அவரின் நடவடிக்கைகளுக்காக விசாரணை செய்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி எந்த குற்றச்சாட்டுகளையும் உண்மை மற்றும் நல்லிணக்கான குழு முன்னிலையில் தெரிவிக்க வேண்டும் என தான் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். எவரும் ஆணைக்குழு முன்னிலையில் சென்று அவரையும் குற்றம் சாட்டலாம். முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக கூட குற்றம் அவரை விசாரணைக்கு அழைக்கலாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்கான குழு மூடி மறைக்கின்றது என எவரும் தெரிவிக்க முடியாது. வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் காணப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி ரணில்
விக்ரமசிங்கவிடம் நாம் அமைச்சு பதவிகளை கேட்கவில்லை. அந்த அமைச்சுக்களை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களுக்கு வழங்கி அரசு பலப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோருகின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியினர் அமைச்சரவையில் இருப்பதால் தான் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து யாரும் பெறுவதில்லை என்று கூறுகிறார்கள். எமது அமைச்சு பதவிகளை அவர்களுக்கு கொடுத்து அரசு பலப்படுத்துங்கள் என்று நாம் அப்போது சொல்லிவிட்டோம். நாங்கள் அதற்கு ஆதரவு வழங்குகின்றோம் எனவும் கூறிவிட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 10 பேர் வருகின்றார்கள், 20 பேர் வருகின்றார்கள், 40 பேர் வருகின்றார்கள் என்று ஒரு வருடமாக சொல்கின்றீர்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என கூறினார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக ராஜாங்க அமைச்சர் சரத் நிஷாந்தவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டினை ஜூலை 13 அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிசங்க பந்துள்ள கருணாரத்னம் மற்றும் ஏ மரிக்கார் நீதிபதிகள் குழு முன்னிலையில் அளிக்கப்பட்டார். இதன்போது பிரதிவாதி அமைச்சர் சனத் நிஷாந்த் நீதிமன்றம் ஆஜராகியிருந்தார். சாட்சியங்கள், விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் இந்த நோட்டீஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்ஷ்மணி ஹிரிகாமா நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன்படி சம்பந்தப்பட்ட மனுக்களை ஜூலை 13 அழைக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கிடைக்கப்பெற்றதா என்பதை அன்றைய தினம் எதிர் மனுதாரருக்கு அறிவிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த அறிக்கையின் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சுமத்தி சட்டத்திறனிகளான பிரியலால் சிறிசேன, விஜிதகுமார் மற்றும் இலங்கை நீதித்துறை அதிகாரிகள் சங்கமாக 3 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ரஷ்யா உக்ரைனிடையே கடந்த 16 மாதங்களாக போர் இடம்பெற்று வருகின்றது. இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுத விநியோகம், பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றன. இதனிடையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார். அப்போது போரின் தற்போதைய நிலவரம், உக்ரைனின் எதிர்த்தாக்குதல் போன்றவை குறித்தும், ரஷ்யாவில் வாக்னர் என்ற தனியார் கூலிப்படையினர் அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை தனது ஊடகப் பிரிவில் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு கிளர்ச்சி தோல்வியில் தான் முடியும் என்று அறிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடின். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் வாக்னர் குழு என்ற தனியார் கூலிப்படையும் இணைந்து செயல்பட்டது. ரஷ்யாவிற்கு எதிரான தனியார் படையின் கிளர்ச்சி 24 மணி நேரத்தில் முடிவுக்கு வந்துவிட்டாலும் ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்து என்ன நடக்கும் என்று கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த சம்பவம் ஜனாதிபதி புடினுக்கு பின்னடைவாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வாக்னர் படையை வீழ்த்த உறுதுணையாக இருந்த ரஷ்ய மக்களுக்கு நன்றி. வாக்னர் படை ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கலாம் அல்லது பெலராஸ் நாட்டிற்கு செல்லலாம். ரஷ்யாவில் ரத்தம் சிந்துவதை தவிர்க்க இறங்கியவர் வாக்னர் கூலிப்படை போராளிகள் மற்றும் தளபதிகளுக்கு நன்றி. வாக்னர் போராளிகள் விரும்பினால் பெலராசுக்கு இடம்பெயர அனுமதிப்பதாகவோ அல்லது பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது அவர்களது குடும்பங்களுக்கு திரும்பவோ அனுமதிக்கப்படும் என கூறினார்.